சொல்லிருக்கிறோம். இந்த திருவாசகம் என்பது இதுவரைக்கும் ஏழு திருமுறையில் பாடணும். அதுபோல தொண்டர்கள் அடியார்தம் பெருமை சொல்லவும் பெரியதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இறைவனை வணங்குவதற்கு முன்பு அடியார்களை வணங்கி செல்ல வேண்டும். அடியார்களை வணங்கிவிட்டுத்தான் பின் இறைவனையே வழிபாடு செய்ய வேண்டும், வணங்க வேண்டும் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் நமக்கு அவன் மூலமாக அந்த வகையில் இதுவரைக்கும் வந்த அடியார், இதுக்கு மேலே வரக்கூடிய அடியாருக்கு நான் அடியன் என்று சொல்லி நம்மளை எல்லாம் தன்னுடைய அடியான் என்று சொல்லக்கூடிய வகையில் சுந்தரமூர்த்தி நாயனார் நம்மளையும் ஒரு பொருட்டாக இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஆன்மாக்களை இறைவனுடைய திருவிடையில் சென்று சேர்வது எப்படி என்பதை நமக்கெல்லாம் எடுத்துரைத்த அந்த வள்ளல் பெருமனாக இருக்கக்கூடிய பெருமான், அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் மூலமாக அடியார் பெருமைகளை உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் சேக்கிழார் பெருமானுக்கும் அவர் எவ்வாறு இதை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் உணர்த்த சுவாமியே அடியெடுத்து கொடுத்தார் என்று சொல்லுவாங்க. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் சுவாமி தான் அடியெடுத்து கொடுத்தார். அதுபோல சேக்கிழார் பெருமானுக்கும் சாமி தான் அடியெடுத்து கொடுத்தார். உலகலாம் என்று வந்து ஓதற்கரியவன் என்று சாமி தான் அடியெடுத்து கொடுத்து அதன் பின்னால் தான் சேக்கிழார் பெருமான் விரித்து உரைக்கின்றார் 63 நாயன்மாருடைய கதைகளை. அதுபோலவே மாணிக்க வாசக பெருமான் 8 திருமுறையில வரப்போகின்றோம். இப்பொழுது 7 திருமுறைகளை நிறைவு செய்து 8 திருமுறைக்கு உள் வர இருக்கின்றோம். ஏற்கனவே அந்த கோயில நம்ம அத்திமுகம் கோயில சொன்னது போலவே ஏற்கனவே திருவாசகத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம். மன்னன் வந்து அந்த சுருக்கத்தை சொல்லியிருக்கோம். மன்னன் வந்து மதுரை பாண்டிய மன்னனிடம் அமைச்சராக பணிபுரிந்தவர் மாணிக்க வாசகர். திருவாத ஊரர் என்று அவருடைய பெயர் இருந்தது. அந்த ஊரின் பெயரே அவருக்கு திருநாமமாக சொல்லப்பட்டது. திருவாத ஊர் என்ற ஊரில் பிறந்ததினாலே அவருக்கு வாத ஊரர் என்று வாத ஊர் அடிகள் என்ற வண்ணமாக ஒரு பெயர் சிறப்புட அழைக்கப்படுகின்ற காலகட்டத்திலே சுவாமி இறைவனுடைய திருவருளாலும் அதுபோல பாண்டிய மன்னன் வந்து தன்னுடைய படையை விரிவாக்கம் செய்ய வேண்டும், காலார் படையை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று குதிரைகளை வாங்க மாணிக்க வாசகரை கையில் நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்து உடனே சில சேவர்களையும் கொடுத்து குதிரை வாங்கி வா என்று செல்லும் போது புதுக்கோட்டை அருகிலே இருக்கக்கூடிய தற்காலத்தில் அங்கு அரபி குதிரைகள் எல்லாம் வந்திருக்கின்றது. வாங்குவதற்காக செல்ல வந்தவர் வழியிலே தன் ஒரு பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு குருந்தமலர் நீரிலே அந்தனராக இருந்து ஓம் என்ற பீஷாச்சர மந்திரத்தை சொல்லும் போது பெருமான் அந்த நாபுக மாணிக்கவாசக பெருமான் அந்த இதிலே லயத்தை எப்படி காந்தமானது இரும்பை ஈர்த்து கொள்ளுமோ அதுபோல அந்த குருநாதரை சென்று போய் ஈர்த்து கொண்டு அங்கேயே அமர்ந்து அவர் சொல்லக்கூடிய உபதேசங்களை கேட்கும் கொண்டு அப்படியே அங்கேயே அமர்ந்து விடுகிறார். அத்தகைய நிலையிலே சுவாமியிடம் என்ன வேண்டும் என்று பெருமானுடைய திருவடிகளை வணங்கி பெருமானை தங்களுடைய திருவுருள் எனக்கு முழுமையாக வேண்டும் என்று அவருடைய பாதத்தின் மூலமாக தீட்சை பெற்று அங்கேயே அமர்ந்து விடுகின்றார். வந்த வேலையை மறந்து இறைவனுடைய அந்த வழிபாட்டையே செய்து கொண்டிருக்க போது அவருடைய மந்தவர சேவர்கள் எல்லாம் மன்னனிடம் சென்று போய் இதுபோல மாணிக்க வாசகர் நீங்கள் கொடுத்த பணத்தை எல்லாம் அங்கு கோயிலாக கட்டி கொண்டிருக்கிறார் என்று சொல்ல மனிதன் கோபமடைந்து மன்னன் இவரை அழைத்து வா என்று சொல்ல அவரும் அழைத்து வந்து பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாக்கி மீண்டும் இறைவன் வந்து குதிரையெல்லாம் வந்து சேரும் என்று சொல்ல அதன் பிறகு நரி குதிரைகளாக மாறுது. மீண்டும் குதிரைகள் நரிகளாக மாறி இவ்வாறு நரியை குதிரையை பரியாக்கி ஞானமில்லாமல் நிகழ்வித்துன்னு சொல்வார். அதுபோல செய்து கடைசியிலே அவருடைய நிலைப்பாடை புரிந்து கொண்ட மன்னன் அவரை வணங்கி அவருக்கு தேவாலயவற்றை கொடுத்து நீங்கள் என்ன உங்களுக்கு செய்ய வேண்டுமோ அதை செய்வீர்களாக என்று சொல்ல வணங்கி திருப்பெருந்தோயிலை கட்டி முடித்து அங்கு எம்பெருமானுடைய இணையும் இணைந்து ஆத்மநாதர் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு ஆவுடையார் கோயில். அங்கு வந்து லிங்க திருமணி கிடையாது. அங்கு ஆத்மநாதராக இறைவன் ஆன்ம வடிவமாக நமக்குள்ள மனசில் என்ன நினைக்கணுமோ அதன் வடிவமாக இருந்து கொண்டு அருளாட்சி செய்து வருகின்றார். அந்த கோயிலே முழுக்க முழுக்க பூஜை மனஸ்காரங்கள் எல்லாம் மாணிக்க வாசகருக்குத்தான் அதிகமாக இருக்கும். இங்கு ஞானமூர்த்தியாக ஆத்மார்த்த மூர்த்தியாக இருக்கக்கூடிய பெருமானுக்கு ஆவிதான் அவருக்கு படையலாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இப்பொழுதும் அந்த ஊருக்கு ஆவுடையார் கோயில் என்று சொன்னால் மட்டுமே புரியும். திருவாசகத்திலே வரக்கூடிய திருப்பெருந்துறை என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு குறைவு. அதனாலே அந்த ஆவுடையார் திருக்கோயிலே இருந்து கொண்டு பெருமானுடைய திருவிழை எழுந்தி திருப்பெருந்துறை என்ற தலத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய பெருமானை வழிபாடு செய்வது நம்ம எல்லோரும் அடிகளாக இருக்கக்கூடியவர்கள் திருமுறை தொட்டு வணங்கியவர்கள் திருமுறை பாடியவர்கள் எல்லாம் இந்த திருப்பெருந்துறை கோயிலுக்கு கட்டாயம் சென்று அங்கு இருக்கக்கூடிய ஆத்மநாதன் யோகாம்பாளை வணங்கி பெண் மாணிக்கவாசகரை வணங்க வேண்டும் என்பது அடியாருடைய வாக்காக சொல்லப்படுகின்றது. அந்த வகையில் இப்பொழுது 8 திருமுறையாக இருக்கக்கூடிய திருவாசகத்திற்கு செல்வோம். சித்தம்பலம் இறைவனே தன்னுடைய கைப்பட எழுதி மாணிக்க வாசகர் சொல்ல இறைவன் தன்னுடைய கைப்படிகளாக அந்த ஏழை சுவட்டிலே எழுதிய இந்த திருமுறை தான் 8 திருமுறை.
இதற்கு சிறப்பு ஒன்று அதுதான் சுவாமி தன்னுடைய கைப்பட எழுந்தனாலே இதை முற்றும் ஓதல் என்ற நிலையிலே இப்பொழுது அநேக இடங்களிலே பல இடங்களிலே பல நாடுகளிலே ஊர்களிலே பல உலகத்தில் உள்ள அத்துணை இடங்களிலும் எங்கெங்கெல்லாம் தமிழ் மக்கள் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் இந்த மாதிரியான திருமுறைகளை ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல காலகட்டத்திலே நமக்கும் பெருமான் அருள் செய்திருக்கின்றார் என்ற வகையிலே நாம் எல்லோரும் சேர்ந்து இப்பொழுது திருவாசகத்திற்குள்ளே அந்த தேனை பருக உங்கள் எல்லோரும் அங்கு கூட இருக்கின்றோம். சிதம்பரம் திருவாசகத்தை பாடுவதால் நமக்கு என்ன பயன் கிடைக்கும் என்று கேட்டால் 100,000 பாடல்களை 100,000 எழுத்துக்களை கொண்டது. அதை நம்ம பாடுவதன் மூலமாக 100,000 லட்சார்ச்சனை என்று சொல்கிறார்கள். கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் மலர்கள் கொடுப்பாங்க, அதில் திருநீர் கொடுப்பாங்க, அதில் குங்குமம் கொடுப்பாங்க. போற்றி போற்றி போற்றின்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். அதுபோல் லட்சார்ச்சனை, அந்த லட்சார்ச்சனை செய்வதற்கு இணையான அந்த இது ஒரு பலன் இந்த இடத்தை கிட்டும். அதுபோல் இந்த புஸ்தகம் வீட்டில் இருந்தாலே போதும், எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும். அதுபோல் இது வந்து தலைமையில் வைத்து கொண்டாடப்படக்கூடிய புஸ்தகமாக சொல்லப்படுகின்றது. நமது தலைமையில் தான், நம்ம தலையிலிருந்து 1 அடி பெருமானுடைய திருவடி இருக்கின்றது. அந்த திருவடியில் அதனால தான் கைகளை தலைமையை கூப்பி தொழ வேண்டும் பெருமானை வணங்கும் போது மட்டும். ஏன்னால் தலையிலிருந்து 1 அடி தூரம் பெருமானுடைய திருவடிகள் ஆடிய பாதம் வந்து தலைமையில் இருக்கின்றது என்று சொல்லுவாங்க. அந்த வகையில் என்ன கைகளை கூப்பி அந்த பெருமானுடைய திருவடிகளை நாம் தொட்டு வணங்குவதாக மனத்திலே பாவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தொல்லைதோடும் தலை நீக்கி ஆனந்தமாக்கியதே சிவபுராணம் என்பது சிவபெருமானை பற்றிய வரலாறு, அதைதான் புராணம் என்று சொல்கின்றோம். புராணம் என்பது என்னன்னா வரலாறு என்று சொல்லப்படுகின்றது. அதில் சிவனை பற்றிய வரலாறு, அவருடைய நாமம் என்ன, அவருடைய திருவிடிகளை எவ்வாறு போற்றி துதிக்க வேண்டும் என்றெல்லாம் இந்த சிவபுராணத்திலே நமது மணிவாசக பெருந்தகை அருளி செய்திருக்கின்றார். அந்த வகையிலே திருச்சிற்றம்பலம் என்று சொல்லியும் நிறைவு செய்யும் போதும் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லியும் ஒவ்வொரு வணிகத்திற்கும் இவ்வாறாக இந்த முறையில் பாட வேண்டும் என்று வரையறுத்திருக்கின்றார்கள் அரியர்கள். அந்த பெருமானுடைய திருவடிகளை வணங்கியும் அடியாருடைய திருவடிகளை வணங்கியும் நமச்சிவாய வாழ்க உயரமாய் நின்றாயெல்லாம் புயலாம் வந்தருளே ஞானம் இல்லாத நின்ற பெருமானே
Akam malabiri
இந்த வாய்ப்பின் மூலமாக நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செயல்களை மேலும் மேலும் செல்லும் போது நல்வினை நம்மை வந்து அடையும், தீயர்களை செய்யும் போது தீவினை வந்து அடையும். இந்த இரண்டும் தான் நம்முடைய காலத்திற்கு பின்பு நாம் மேலுலகம் செல்லும் போது இவை இரண்டும் தான் நம்மளுடன் வரும், மீது எதுவுமே நம்முடன் வராது என்பது ஆண்டோரும் சான்றோரும் வாக்காக சொல்லப்படுகின்றது. அந்த வகையில் சிவபுராணத்தை தாண்டி கீர்த்தி திரு அகவல் என்று சொல்லக்கூடிய பெருமானுடைய 64 திருவிளையாடுகளை பற்றி சொல்லக்கூடியது, அவர் என்னென்னலாம் செய்தார் முதலியம்பதியிலே என்பதை சொல்லும் வண்ணமாக இந்த பாடல் அமைந்துள்ளது. கீர்த்தி திரு அகவல்.